ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு ப்ளூ நண்டு குழம்பு எங்க ஆயா செய்ய போறாங்க. உங்க ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பாப்பவாங்க. சரிங்க ஐயா, ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாமா. ஒரு நண்டு எடுத்து வச்சிட்டோம். ரெண்டாவது வந்து ஒரு 10 வெங்காயம், ஒரு 15 பூண்டு, ஒரு 2 ஸ்பூனு சீரகம், ஒரு ஸ்பூனு மிளகு, கொஞ்சம் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, ஒரு சின்ன சின்ன தக்காளி வந்து 5 தக்காளி. இதுதான் மஞ்சள்தூள், வீட்டிலேயே அரைச்ச மிளகாய்தூள், உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், மிளகாயும் தேவையான அளவு போட்டுக்கலாம். நண்டில் இருக்கிற அந்த கொடுக்கு மாதிரி வரும், அதை வந்து ஒரு 10-15 பீஸ் எடுத்து போட்டு நான் மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து அரைச்சி இதை வடிகட்டி வந்து குழம்புல சேர்க்க போகிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நண்டோட கொடுக்க அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதோட ஜூஸை தான் வந்துட்டு ஃபில்டர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்க்ரீடியன்ஸில் புளி காட்டணும் இல்லைங்களா, அதை தண்ணியில் கரைச்சி இப்போது இதை வந்துட்டு சேர்க்க போகிறோம் இந்த நண்டு ஜூஸில். இன்க்ரீடியன்ட் சொல்கிறப்போ நண்டோட அளவு சொல்லலை. நண்டு வந்துட்டு 3/4 கேஜி எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பேன் வச்சுருக்கோம், பேன் நல்லா காயிட்டோம். பேன் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ஆயில் போடுறாங்க, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பூண்டையும் வெங்காயமும் ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணுறாங்க. இப்போது சீரகமும் மிளகும் ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு 1/4 மூடி தேங்காய் சின்ன சின்னதாக வெட்டி கூட இந்த மாதிரி வதக்கிக்கலாம். நாங்கள் தேங்காய் சேர்த்திக்கலை, தேவைனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க மசாலாவாக. இப்போது அதே பேனில் ஒரு 2-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இப்போது நண்டு ஆட் பண்ணுறாங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறாங்க. இப்போது மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க, அப்போ தான் வாசனை வராமல் இருக்குமா. இப்போது தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்க. இதை நண்டு நல்லா வேகணும், கடல் நண்டு, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் வேக வைக்கிறேன். அப்புறம் இதை மூடி வைக்குவோம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஐயா? இந்த அரைச்சி வச்ச இருந்தது நம்ம இதில் சேர்த்துக்கோம். உங்களுக்கு கிரேவி எப்படி இருக்கணுன்றத பொறுத்து நீங்கள் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி தண்ணியாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் 4-5 கிளாஸஸ் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். நண்டு வந்து நல்லா வேகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விசில் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவராக நல்லா வேகுது அப்படியே வேக வைக்கிறதுனால.
இப்படியும் பண்ணலாம், இல்லை குக்கர்லேயும் வேக வைக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறோம். கொத்தமல்லி வந்துட்டு ஆப்ஷனல் தான், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.